மேட்டுப்பாளையத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பெல்லூர் அணை இரண்டாவது முறையாக நிரம்பியிருக்கிறது. இதனால் அதிகாலை தண்ணீர் திறக்கப்பட்டது. இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பிருக்கிறார். சந்தோஷ், விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நேற்றுக்கு நள்ளிரவு இந்த பில்லூர் அணையானது இரண்டாவது முறையாக திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களா பில்லூர் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மாவட்டத்தினுடைய அப்பர் பவானி, குந்தா, மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்துட்டு இருக்குது. இந்த பருவமழை பெய்துட்டு இருக்கிற காரணத்தினால பில்லூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு கடந்த இரண்டு நாட்களாகவே அதிகரித்து காணப்பட்டது. அதாவது வினாடிக்கு கிட்டத்தட்ட 10,000 மேல கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்ததுனால அணையினுடைய நீர் இருப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா ஒரு 75 வரைக்கும் தான் இருந்திருக்குது. இந்த கடந்த இரண்டு நாட்களாக நீர்வரத்து அதிகரித்த காரணத்தினால நேற்றைக்கு நள்ளிரவுல 97 எட்டியிருக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா பில்லூர் அணையுடைய நீர்மட்டம்னு பார்த்தா 100, அது 97 எட்டும் போது அணையினுடைய பாதுகாப்பு கருதி உபரிநீரை வெளியேற்றுவாங்க. இந்த சூழ்நிலையில தான் நேற்றைக்கு நள்ளிரவு தண்ணீர் அதிகமா வந்ததுனால இன்று அதிகாலை அதாவது ஒரு 3 அளவுல அணை திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து வினாடிக்கு 10,000 கன அடி பவானி ஆற்றில், அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு வரக்கூடிய பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதாவது தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் பெய்துட்டு இருக்கிற காரணத்தினால நீர்வரத்து அதிகரித்ததுன்னா இந்த அணைக்கு வரக்கூடிய தண்ணீரை முழுமையா வெளியேற்றக்கூடிய காரணத்தினால பவானி ஆற்றில் அதிகமான வெள்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வருவாய்த்துறையினர் விடுத்திருக்கிறாங்க. நேற்றுக்கு நள்ளிரவு முதலே வருவாய்த்துறையினர் கரையோர பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று பவானி ஆற்றில் தண்ணி அதிகமா வரும், அதனால கரையோர பகுதியில் இருக்கிறவங்க பாதுகாப்பா இருங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. இதே நிலைதான் இன்னைக்கு காலையிலையும் தொடருது. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கரையோர பகுதி மக்கள் பவானி ஆற்றில் இறங்குவதற்கோ குளிப்பதற்கோ இறங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து தண்ணீர் 10,000 கன அடி பவானி ஆற்றில் திறந்து விடப்படக்கூடிய காரணத்தினால ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பவானி சாகர் அணையினுடைய நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 97 பவானி சாகரனுடைய அணை மட்டம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த தண்ணீர் அதிகமா வந்துட்டு இருக்கிறதுனால பவானி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை வருவாய்த்துறையினர் விடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய தற்போது தகவலுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.